அறம் வளர்க்கும் அன்னை மொழியால் எம் சிரமுயர்த்த வாழ்த்திட முனைவாய். என் நாவில் உறவாடு அன்னை தமிழாய், உன் பாதம் தொட்டு பணிகின்றேன் முதலாய். தமிழ் அன்னையை வணங்கி திரு லக்ஷ்மி கணேசன் அவர்களின் முதல் மழை துளி என்ற சிறுகதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள திரு ஸ்ரீதர் அவர்களுக்கும் திரு சாதிக் பாட்சா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கவிருக்கும் சிவமணி அவர்களுக்கும், தொகுப்புரை வழங்க கூடியவர் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராய் வாழ்த்துறை வழங்கக்கூடிய நிலையில் அவர் அமர்ந்திருக்கிறார், திரு பொன்னிவர்மன் அவர்களுக்கும் அழகாக தொகுப்புரையை வழங்கி கொண்டிருப்பவர் நம்முடைய லக்ஷ்மி கணேசன் அவர்களுடைய புதல்வி, அழகு தமிழில் செம்மையாகவே நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த டிஸ்கவரியின் அரங்கத்தினுடைய நிறுவனர் வேடியப்பன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு தோழி ஸ்ரீஜா அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்துள்ள தோழமை அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எது தெரியுமா வெற்றி? இப்படி உயர் அதிகாரிகள், நண்பர்கள், அலுவலர்கள், அப்புறம் வந்து உறவுகள், இதெல்லாம் கூடி ஒரு மனுஷனை வந்து வாழ்த்துறாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த நிகழ்விற்கு கிடைத்த முதல் வெற்றி. லக்ஷ்மி கணேசன் நல்ல மனிதர்களை சம்பாதித்திருக்கிறார் என்று இந்த நிகழ்வில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வலைதளத்தில் இயங்கிக் கொண்டு வரும் பிரதிலிபி என்ற தளத்தில் நடைபெற்ற கதை போட்டியில் வெற்றி பெற்ற கதைகளை தொகுத்து ஒரு நூலாக கொண்டு வந்திருக்கிறார் திரு லக்ஷ்மி கணேசன் அவர்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன். தொல்காப்பியம் இவ்வாறாக சொல்கிறது நண்பர்களே, பொருள் மரபிலா பொய்யும் மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகை மொழியானும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய மரபு வழியிலே கதை சொல்லல் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தாத்தா பாட்டிட்ட தானே கதை கேட்டு வளர்ந்துருப்போம், அவங்க அவங்க தாத்தா பாட்டிட்ட, இப்படி முன்னோர்களின் வழியாக வந்ததுதான் இந்த கதை. அதுதான் என்னென்ன கதையாலாம் ஆயிருக்குன்னா, நம்மளுடைய விசித்திர கதையா இருக்குது, கற்பனை கதையா இருந்திருக்கு, புனைவு கதையா இருந்திருக்கு, நகைச்சுவை கதையா இருந்திருக்கு, நம்ம நீதிநெறி கதைகளா இருக்கு, இதிகாச கதைகளா இருக்கட்டும், புராண கதைகள், புனைவு கதைகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பல வகைப்பாடுகளை கொண்ட கதைகளை நம்மளுடைய மரபு வழியான முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த கதையானது எப்பொழுதுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை, சந்தோஷத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. சரி, இப்படிலாம் நம்ம வளர்ந்த சூழ்நிலையில அப்ப தமிழ்ல இருந்து தானே நமக்கு சிறுகதை தொடங்கி இருக்கணும். அப்படி இல்லை, சிறுகதை எங்க இருந்து தொடங்குச்சுன்னா, அமெரிக்கா நாட்டில இருக்கிற எட்கர் ஆலன் போ அவர்களின் மூலமாக தான் சிறுகதையினுடைய தோற்றம் எல்லாம் உருவாச்சு. அவங்க சொல்றாங்க, ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள படிக்கிறது தான் சிறுகதை. அதுக்கு இப்படி எல்லாம் வரையறை இருக்கணும், இப்படி எல்லாம் தோற்றம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும். அவங்கதான் முதல் முதல்ல சிறுகதையை கொண்டு வராங்க. அப்ப நம்மளுடைய சங்க இலக்கியம் ரொம்ப பழசு. சங்க இலக்கியத்துல பல பாடல்கள்ல சிறுகதையினுடைய குறியீடு இருக்கத்தான் செய்யுது. 50 காப்பியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் கிளைக்கதைகள் பல இருக்குது. ஆனா எதுவுமே ஒரு சிறு கதை அப்படின்ற ஒரு வடிவமைப்புக்கு வரவே இல்லை. இன்னமும் சிறுகதையை பத்தி அமெரிக்கால இருக்கிற பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சுருக்கமா சொல்லணும், சுருங்க சொல்லணும், அதே நேரத்தில் சொல்லுன்னு சொல்லணும் அப்படின்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு குதிரை பந்தயத்துல எப்படி தொடக்கமும் முடிவும் எப்படி விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குமோ அது மாதிரி சிறுகதை இருக்கணும்னு சொல்லிட்டு செட்விக் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இதையே வந்து உடைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்த ஆண்டன் செகாவோ. அவர் தொடக்க முடிவெல்லாம் இப்படி எல்லாம் சிறுகதையில இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, நம்ம தமிழறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நாவல் என்பது ஒரு புளிய மரத்தை போல விரிந்து பறந்து நம்ம சொல்லணும், ஆனா சிறுகதை என்பது ஒரு தென்னை மரத்தை போன்று ஒரு சுருக்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தமிழறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப எப்பதான் நம்மளுடைய சிறுகதை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத முத வந்தது வந்து பரமார்த்த குரு கதையும் ஈசாப்பின் கதையும் தெனாலிராமன் கதை தான். இதுதான் அச்சு நூல்ல முதல் முதல்ல வந்த கதைகள்.
ஆனா இது சிறுகதையினுடைய வகைப்பாட்டுக்குள்ள வரவே இல்லை. எப்ப வருதுன்னா, நம்மளுடைய சிறுகதையினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய வாவேசு ஐயரின் மூலமாகத்தான் முதல் சிறுகதையானது விவேக போதினியில் வருகிறது. அந்த கதை பேரு வந்து குளத்தங்கரை அரசமரம் அப்படின்ற கதை தான் விவேக போதினியில வருது. அதுக்கப்புறம் பாரதியார், அதுக்கப்புறம் நம்ம சிறுகதையினுடைய மன்னர் என்று அழைக்கக்கூடிய புதுமை பித்தன் வர்றார். புதுமை பித்தனுடைய கதைகள் நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இந்த செல்லம்மா கதையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வந்து நிம்மதியா இருக்க விடாது. ஒரு வறுமையில் உட்பட்டவனும் ஒரு நோயாளி மனைவியும் எப்படிலாம் பாடுபடுறாங்கன்றது அழக அவர் வந்து நகர்த்தி போயிருப்பார். ஜெயகாந்தனுடைய கதைகளை படிச்சோம்னா ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு விதமா இருக்கும். அது அக்ரஹாரத்து பூனை கதையெல்லாம் படிச்சிட்டோம்னா ஒரு மனிதனுடைய குரூர தன்மை எப்படி இருக்குன்னு சொல்றது ஒரு குறியீடா சொல்லியிருப்பார். இப்ப இந்த பிரபஞ்சன் பிரபஞ்சனுடைய அரங்கமா இந்த அரங்கத்தை வச்சிருக்காங்க. பிரபஞ்சன் ஐயாவுடைய கதைகள் எல்லாம் கேட்டோம்னா அதுவும் அதை விட நேர்த்தியா இருக்கும். ஒரு அப்பாவின் வேஷ்டின்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதைய வந்து அப்பாவினுடைய எப்பவுமே அப்பனா ரொம்ப பிடிக்கும்ல எல்லாருக்குமே. அப்ப வேஷ்டிய சொல்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் நேசிப்பு அந்த அப்பாவு மேல இருந்திருக்கு. அந்த வேஷ்டி அப்பா கட்டும் போது அப்படி ஒரு குழந்தை போல மென்மையா இருக்கும். இப்படி பார்த்து பார்த்து பூரிப்பார். இப்படி நமக்குள்ளேயே இருக்கிற கதைகளை பல்வேறு ஆசிரியர்கள் எழுத தொடங்கினாங்க. சிற்றிதழ்கள் வர ஆரம்பிச்சிச்சு. சிற்றிதழ் வந்த பிறகுதான் லாசாரா, ராஜநாராயணன், அழகிரிசாமி, சுந்தர ராமசாமி, ஜானகிராமன், கல்கி, அகிலன் இப்படி நிறைய வந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் படையெடுப்பு இருந்துச்சு. சிவசங்கரி அம்மா, இந்துமதி, லக்ஷ்மி, அம்பை, இப்ப இருக்கிற வண்ணதாசன் ஐயா, பிரபஞ்சன், அந்த வகையில பெருமாள் முருகன், இப்படி நிறைய எழுத்தாளர்கள் அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க. இன்றைய காலகட்டம் எப்படி நண்பர்களே? ஒரு விரைந்து செல்லக்கூடிய ஒரு காலம் அல்லவா? அது இணையதளத்தின் வாயிலாக வேற இருக்கும். அப்ப முகநூல் வாயிலாக பிரதிலிபி அப்படின்ற தளம், பல்வேறு தளங்கள் இருக்கு. இப்ப எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் அவங்க உருவாக்குறாங்க. அவங்க உருவாக்குறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த மரபு வழி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்குள்ளயும் அந்த கதையினுடைய தாகமும் கவிதையினுடைய தாக்கமும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லார்ட்டையும் ஒரு படைப்பு வந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் நம்மளுடைய லக்ஷ்மி கணேசன் அவர்களும் இங்கே நம்ம கிட்ட வந்திருக்கார். சரி, இப்ப சிறுகதைகள்லாம் எப்படி வந்துச்சு, நம்மளுடைய முன்னோடிகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டோம். கதாநாயகனுடைய கதையை சொல்லட்டினா எப்படி இருக்கும்? 15 கதை எழுதியிருக்காரு. 15 கதையுமே பல்வேறு கருக்களை கொண்ட கதை. அதுக்கு முதல் மலை துளி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. எல்லாரும் பார்க்க மட்டும் செய்யாதீங்க, விலை கொடுத்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு எழுத்தாளருக்கு செய்யற நல்ல பணி. முதல் மலை துளி முதல் கதை. அதுக்கப்புறம் இன்னொரு காதல் பூத்தி இருக்குமா, இரும்பு பெட்டியின் இதயம், அன்பிற்கினியவள், அருகதையற்றவள், இரண்டாம் ஜென்மத்தின் பிறந்த நாள், சாளரத்தில் நிலவு, மாயக்காரியின் ஓர கண்ணால், சூப்பர் காம்பினேஷன், ஜன்னல் ஓர பூங்குயிலே, சிவப்பு ரோஜா பூத்திருக்கும், ஏஞ்சலினா பட்டாம்பூச்சி, நகர பேருந்து, இனி அனாதைகள் இல்லை, அவர்களாவது வாழட்டும் அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பையும் அழகாக ஒவ்வொரு குறியீடா அவர் வச்சிருக்கார். எல்லா கதையும் சொல்லிட்டா நீங்க படிக்க மாட்டீங்க. ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். இவருடைய எழுத்து நடையும் சொல் சேர்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காண்டி என்னுடைய வாழ்த்துக்களை இவருக்கு இப்ப ஏற்றிருக்கிறேன். இவர்கிட்ட ஒரு கவிஞரும் இருக்காருங்க, குசும்பான கவிஞர் வேற இருக்காரு. நீங்க முதல் கதையை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் தில்லாலங்கடி வேலையை பார்த்திருக்காருன்னு உங்களுக்கே தெரிஞ்சு. சரியா? சரி, கதைக்குள்ள போவோம். ஒரு அழகான பெண், ஒரு 10வது படிக்கிற பெண் கூட சொல்லிக்கலாம். அந்த வயசு பெண் ஒரு ஐஸ் வாங்குறதுக்காண்டி நின்றுட்டு இருக்கா. அந்த அழகான நேர்த்தியான உடை, அழகானவ, எப்படி சின்ன வயசுல நீங்களாம் ஒரு கேர்ளை பார்த்தா எப்படிலாம் வர்ணிப்பீங்க, அப்படி ஒரு பெண். அப்படியே இமேஜினேஷனுக்கு கொண்டு வந்துருங்க. சரியா? அழகான ஒரு பெண். அந்த பொண்ணுக்கு வந்து ஐஸ் பெட்டியோடைய உயரம் பத்தல எக்கி எக்கி ஐஸ் வாங்க முயற்சிக்கிறான். நம்ம ஹீரோவும் அம்மாவும் அந்த சாலையின் வழியாக வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த பிள்ளைய. எப்படி பேர் கேட்டா உடனே சொல்லிடுவாங்களா? உடனே நம்ம ஹீரோ, நம்ம எழுத்தாளர் எழுதுறாரு, எப்படி எழுதுறாருன்னா, ஏ பாப்பா அப்படின்னு கூப்பிட்டுன்னு, நான் ஒன்னும் பாப்பா இல்ல,
என் பேரு நித்திலா அப்படின்னு சொல்லுது. எப்படி பாத்தீங்களா, இப்படிதான் போட்டு வாங்குறதுன்றது. அதை எழுத்தாளர் வந்து அழகா வந்து அந்த இளமையில என்ன செய்வோன்றத அழகா வந்து எழுதியிருக்காரு. நித்திலான்னு சொன்னோடே அந்த நித்திலா மனசு ஃபுல்லா பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருது அந்த வயசுல இருந்து. ஆனா அவங்க அம்மா வந்து அந்த நித்திலாவை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து அந்த ஐஸை வாங்கி கொடுக்குறாங்க. அப்பன்னு பார்த்து மழை பெஞ்சிருது. சரி, ரெண்டு பேரும் நனைஞ்சு ஒரு நனையிறதுக்கு நனைஞ்சும் நனையாமலும் அந்த மரத்தடியில போய் ஒதுங்குறாங்க. இந்த குழந்தை வந்து அந்த பொண்ணு வந்து தன் வீட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிருது. அதே தெருவுக்குள்ளதான் எல்லாம் நடக்குது. அங்கிருந்து பாக்குது இவங்க நனை, ஐயோ கொடை இல்லாம இருக்கிறாங்களே, நம்ம அக்காவை கூப்பிட்டுட்டு கொடையை கொண்டு போய் கொடுப்போன்னு அந்த பொண்ணு வருது. ஆன்டி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. அப்ப இந்த பெண்ணும் அந்த அந்த ஹீரோவும் ஒரே தெருவுதான் அப்படின்றத எழுத்தாளர் சொல்லாம சொல்லிடுறாரு. அப்புறம் வந்து அவருக்கு டெய்லி அந்த பொண்ணை பார்க்க பார்க்க பட்டாம்பூச்சியா பறந்துகிட்டே இருக்கு. தினம் ஒரு கவிதை எழுதுறாரு. அதுல ஒரு கவிதையை சொல்றேன் பாருங்க. நித்தமும் நினைவில் வந்து நித்திரை நிலவாய் நின்று பார்வையில் பௌர்ணமியாய் வந்து போகும் தில்லாலங்கடி அவள்ன்றாரு. இதெல்லாம் ரொம்ப இல்ல, கேட்டுக்கோங்க மேடம், பார்த்து வச்சுக்கோங்க சரியா. இப்படி சொல்ல சொல்ல முடியாது சார், அப்படி கூட இருக்கலாம். இப்படி கவிதையில அப்படியே புரண்டு காதல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த, ஆனா கன்வே பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை அந்த பிள்ளைகிட்ட, சொல்ல முடியல. கல்லூரி வருது, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுறாரு. நாட்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு இடையில ஒரு அழகான சூழ்நிலைய சொல்லியிருக்காரு. நல்ல கரு. இந்த கருக்காகவே அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் இது இந்த அவலமானது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. தன்னுடைய அக்காவானவள் வந்து மன்மதன் ஒரு பையனை லவ் பண்றா. அவன் வந்து முகநூல்ல போட்டிருந்த புகைப்படத்தை எடுத்து மாபிங் பண்ணி போட்டுறான். அதனால வந்து மிகப்பெரிய வீட்டுல பயங்கர கலவரம் வருது, சண்டை வருது. அப்பா அம்மா வந்து பயங்கர சண்டை போடுறாங்க. அம்மா வந்து பிரிஞ்சே போயிடுற மாதிரி சண்டை நடக்குது. இந்த இடத்துல எழுத்தாளர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெண்ணோட உளவியலை எழுதியிருக்கலாம். ஒரு காதலன் சொல்றவனும் பக்கத்து வீட்டுக்காரனோ இல்ல உறவுக்காரனோ யாரா இருந்தாலும் நம்பி பழகின பிறகு அவ இப்படிலாம் செய்வான் அப்படின்றத ஒரு தன்னிலையற்று ஒரு யாரோட பக்க துணையின்றி அவள் தவித்து கொண்டிருக்கிற நேரத்துல அப்பா அம்மா தான் உதவி பண்ணணும். நம்ம அப்பா அம்மாவே கொத்தி கொதறுனா அந்த குழந்தை எங்க போகும்ன்ற மனநிலை எந்த பேரண்ட்ஸுக்குமே வரதில்லை. யாருமே வந்து பிள்ளைய கூட பேசுறதே கிடையாது. இந்த பேச்சு இடைவெளி ஏற்பட்டது காரணம் தான் இப்ப எல்லா பெண்களும் தற்கொலைக்கு போறதுக்கான வாய்ப்பா இருக்கு. அப்ப இந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருடைய உளவியல இவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்படி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம எப்படி சொல்றது, இவங்க அம்மா வேற பிரிஞ்சு போயிட்டாங்க, நம்ம வேற காதலை சுமந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்னொரு ஒரு கவிதை கூட நீண்ட கவிதை இருக்கு இதுல. அது வேணாம் நினைக்கிறேன், சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும். நீங்க படிச்சாதான் நல்லா இருக்கும். அதனால வந்து இப்படி காதல் நினைச்சு நினைச்சு உருகிக்கிட்டே இருக்காரு. ஆனா சொல்லவே முடியல, பல்வேறு சூழ்நிலை பிரச்சனை அங்க நடந்துகிட்டே இருக்கு. அம்மாவும் பிரிஞ்சு போயிட்டா. ஒரு சுதந்திர தினம் வருது. சுதந்திர தினத்துல வந்து அவருடைய பிறந்த நாளும் கூட, இன்னைக்கு நம்ம எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியாகிகளினுடைய பேச்சு உரை சாக்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த தெருவை கடந்து வந்துகிட்டு இருக்காரு. வரும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி மலர் வளையங்களா இருக்கு. அவருக்கு கொஞ்சம் அந்த பையனுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன அவங்க அம்மா இல்ல, உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணா, இல்ல அவங்க அக்காவையும் காணமே, அந்த பிள்ளையும் காணமே, யாருக்கு என்ன, அப்படி பதட்டத்திலே இருக்காரு. இதுல அழகா வந்து இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லாம அழகான முடிவு சொல்லியிருப்பார். எப்படின்னா, சுதந்திர தினம் எல்லாரும் தியாகிகளை நினைச்சு வந்து வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் அவளை நினைச்சு உருகி இந்த கண்ணீர் துளியை விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே முதல் காதல் வந்து ஒரு மலைத்துளி போலதானே, அது மனசுல மறக்கவே மறக்க முடியாது இல்லையா. அது மாதிரி அந்த நிலைத்து விட்டதுன்னு சொல்லிட்டு அழுக முடியாம அழுகிறாரு. இதுல கவிஞர் எழுத்தாளருடைய இன்னொரு வரிய வந்து பாராட்டியே ஆகும். அங்க ஒரு வரி போட்டிருப்பாரு, இனிமேல் நான் வந்து வலைதளங்கள்ல என்னுடைய படத்தை வைக்கவே மாட்டேன் அப்படின்னு போட்டிருப்பாரு. இந்த வரி வந்து வாசகனுக்கு வந்து விரிந்த பரப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா, நம்ம அவருடைய காதலை ஒரு நேரம் அவருடைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கலாம்,
அந்த நண்பர் வந்து மறுபடியும் இந்த வலைதளத்துல இவருடைய படத்தையும் அந்த பொண்ணை படத்தையும் எடுத்து போட்டு மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், அதனால இந்த பொண்ணு வந்து தற்கொலைக்கு முற்பட்டாங்களா அப்படின்ற ஒரு விரிவான ஒரே ஒரு வரியில வாசகனுடைய விரிந்த பார்வைய தந்திருக்காரு. அதுக்காக அவருடைய வாழ்த்துக்களை நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னொரு கதையும், அந்த கதையை வந்து நான் சொல்லலை, நீங்க படிங்க. அதுல வந்து இவருடைய எழுத்தை மட்டும் நான் சொல்றேன். இவருக்கு சொல் எழுத்து நடையும் சொல் சேர்க்கையும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றதுக்காண்டி அந்த வார்த்தையை மட்டும் சொல்றேன். அதாவது இந்த வரியை சொல்லிட்டு சொன்னாதான், எப்பயும் போலதான், ஒரு அத்தை பொண்ணு மாமா பையன் ரெண்டு பேரும் விரும்புறாங்க. வசதியின்மையின் காரணமாக அப்பா வந்து அந்த காதலை நிராகரிச்சிடுறாரு. அந்த பொண்ணு வந்து வேறொரு பையனை கல்யாணம் முடிக்குது. அந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கும் போது கேக்குது, மாமா என்னை விட்டு கொடுத்துட்டிய மாமா அப்படின்னு கேக்குது. அதுக்கு அவர் சொல்றாரு, சவப்பட்டியில் கிடந்த பிணம் போல இருந்தவனுக்கு வழியா எடுக்க போகிறது. அதுக்கப்புறம் சொல்வாரு பாருங்க, அங்கதான் இவர் கவிஞர்னே தெரிஞ்சிச்சு. நெருஞ்சி உள்ளில் இதயம் சிக்கிய வேதனையை குறிஞ்சி மலரிடம் சொல்லவா முடியும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. சரி சரி, எங்கயோ விழுந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. இந்த எழுத்து நடையும் சொல் வலிமையும் அற்புதமாக இருப்பதால் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக வரக்கூடிய வாய்ப்பு நல்லாவே ஒளிமயமாகவே தெரியுது. வாழ்க வளத்துடன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.